ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சீதாராமன், பாசிட்டிவ் வைப்ஸ் சீதா சேனல். இன்றைக்கி ஒரு ஜென்ரல் டாபிக், இப்போ ஒரே சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பட்டாசு வெடிக்கலாமா கூடாதா? பட்டாசு வெடித்தா அட்மாஸ்பியர் செட்டு கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு பட்டாசு வெடிக்கிறதுல இன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திர ரீதியாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா ஆல் காமிக்கும். ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்போது நாம் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பட்டாசு வெடிக்க போகலாமா? சாஸ்திரத்தில் பட்டாசு கொளுத்த சொல்லப்பட்டுள்ளதா? தீபாவளிக்கு ஏன் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று பலருக்கு சந்தேகம் இருக்குது. மற்ற வெடிகளை வெடிப்பது பற்றி சாஸ்திரத்தில் எதுவும் சொல்லலைனாலும் அவசியம் மத்தாப்பு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்மிருதி கௌஸ் என்ற ஸ்தோத்திரத்தில் இது பற்றி சொல்லியிருக்காங்க. துலா ஹம்ஸ்தே சகசிராம் சௌ பிரதோஷ பூத தஸ்யோ உல்காஹஸ்த நரா குரு புத்ருணாம் மார்க தர்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் துலா மாதமான ஐப்பசியில், அதாவது தீபாவளி அன்னைக்கு, உல்கா எனப்படும் நெருப்பை கையில் பிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது மத்தாப்பு கொளுத்த வேண்டும். இதில் வரும் பூத என்ற வார்த்தைக்கு சதுர்த்தசியை குறிக்கும். அதாவது நரக சதுர்த்தசி எனப்படும் தீபாவளி தர்சம் என்ற வார்த்தைக்கு அமாவாசையை குறிக்கும். ஐப்பசி மாத அமாவாசை இந்த இரண்டு நாட்களும் நெருப்பை பிடிப்பது கட்டாயம். காரணம் என்ன? அதாவது மத்தாப்பு கொளுத்தணும். இதில் வர பூதம் அப்படின்ற வார்த்தை சதுர்த்தசியை குறிக்கும், அதாவது நரக சதுர்த்தசி எனப்படும். தீபாவளி தர்சம் என்ற வார்த்தை அமாவாசையை குறிக்கும். ஸோ இப்போ பித்ருநாம் என்ற வார்த்தை இதை வெளிப்படுத்துகிறது. பித்ருக்கள் எனப்படும் நமது முன்னோர் நாம் காட்டும் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தங்கள் வழியில், அதாவது சொர்க்கம் நோக்கி முன்னேறி செல்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இதில் சாஸ்திரத்தில் இந்த வருடத்தில் இருந்து பட்டாசை விரும்பாதவர்கள் கூட கண்டிப்பாக மத்தாப்பாவது வாங்கி விடுங்கள். நம் முன்னோருக்காக பிரதோஷ காலத்தில் உல்காதானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை பண்ணலாம். உல்கா இசிக்கொள்ள என்னென்னா நெருப்புடன் கூடிய கட்டை, அதாவது தற்காலத்தில் மத்தாப்பு. மேலும் தீபங்களாலும் வான வேடிக்கையாலும் பல தீபங்களை ஏற்றி லட்சுமி தேவிக்கு விசேஷ நீராஜனம் செய்தால் ஐஸ்வர்யத்தை நிரம்ப பெற்று வாழலாம் என்பதை நீராஜிதோ மகாலட்சுமி மர்ச்சியன் ஸ்ரீயமச்சுனுதே தீபை நீராஜிதா எத்திர தீபாவளி ரிதி சம்ருதா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறது. அதனால் யாரெல்லாம் மத்தாப்பு கொளுத்தாமல் இருக்காலோ அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு மத்தாப்பையாவது கொளுத்துங்க. இது இந்த உல்கா தானம் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. பட்டாசு வெடிக்கலாமா, சர வெடி வெடிக்கலாமா, அந்த வெடி வெடிக்கலாமா, இந்த வெடி வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் நிறையா போயின்னு இருக்கு. அதுக்கு நம்ம போக வேண்டாம். நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதோ அதை பற்றி நம்ம செய்வோம். அதை இது தீபாவளி சமயங்கிறதுனால இதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆல் விஷ் யூ ஆல் ஏ ஹாப்பி தீபாவளி. Thank you.